அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி. இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமீஸ். இன்றைய நிகழ்ச்சியிலும் முதலில் வருவது அறிவும் தெளிவும். இன்றைய தினத்தில் 133வது வாரமாக நாங்கள் அறிவும் தெளிவும் பகுதியினை உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த சில வார காலமாக நாங்கள் இஸ்லாமும் வரலாறும் என்ற தலைப்பில் தொனிப்பொருளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல நபிமார்களது காலத்தில் இடம்பெற்ற வரலாற்று சம்பவங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற படிப்பினைகள் குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்ற வரலாற்று சம்பவங்களை தான் உங்களுக்கு தொகுத்து தர தயாராக இருக்கிறோம். புனித அல்குர்ஆனில் மொத்தமாக 25 நபிமார்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்ரீஸ் நபி அவர்களுடைய பேரனும் அதே போல லாமக்குடைய மகனாகவும் கருதப்படுகிறார்கள். இவருடைய தாயாரின் பெயர் பன்யூஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இவருடைய இயற்பெயராக அப்துல் கஃபார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத போதனைகளை வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதன் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. இதனால் பல அழிவுகள் ஏற்பட்டது, பல வரலாற்று சம்பவங்கள் இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவருடைய சம்பவம் பல மதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்துதான் நாங்கள் உங்களுக்கு தெளிவினை தர தயாராக இருக்கிறோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்க தயாராக இருக்கிறார்கள் பதுல ஃபஹ்மியா அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அவர்களை நாங்கள் தொலைபேசியில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத். وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا نوحا إلى قومه فلبث فيهم ألف سنة إلا 50 عاما فأخذهم الطوفان وهم ظالمون. فأنجيناه وأصحاب السفينة وجعلناها آية للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அறிவு செய்யப்பட்டவர்கள் அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். மேலானவர்களே, இதிலே ஒவ்வொருவரும் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஒவ்வொரு நபியுடைய சம்பவங்கள் எங்களுக்கு முற்றிலும் படிப்பினையானது. 1000 வருஷங்கள் சென்றாலும் நபிமார்களுடைய படிப்பினை எங்களை விட்டு மாறக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, பல நபிமார்களுடைய கூட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று நாங்கள் ஹுதூத் வாசியினுடைய சம்பவங்கள் எல்லாம், அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பது பற்றி நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் மிக நீண்ட காலமாக இந்த தவ்வா பணியிலே ஹக்கை சொல்லுவதற்கு பாடுபட்ட ஒரு நபிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்.
இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் இப்னு லாமிக், இப்னு முதௌசலிஹ், இப்னு ஹுனூஹ் என்பதாகும். இவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரனாகவும் கூறப்படுகிறது. இவர்களுடைய பெயர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் அதிகமாக அழுதுவதன் காரணமாக தன் பாவங்களை நினைத்து அதிகமாக அழுவதன் காரணமாக இவர்கள் நூஹ் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சரித்திரத்தில் பதிவுப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்து கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இவர்கள் வந்தார்கள். கான பைன ஆதம் ஒன்னும் அசரத்து குறும் குல்லுஹா அலல் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி 10 நூற்றாண்டுகள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ரிவாயத்தை செய்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1450 வருடங்கள் இந்த உலகத்திலே மொத்தமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் டவுன் பணி செய்த காலம்தான் 950 வருடம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இவர்கள் இரவு பகலாக தன்னை இந்த தீனுடைய பணிக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்களை சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும் போது, என்னுடைய ரப்பே, என்னுடைய கூட்டத்தை நான் இரவு பகலாக நான் இந்த தௌவத்தின் பக்கம் இறைவனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறான், உலகத்து அரசா நூகன் இதா கோமிகி, அவருடைய கூட்டத்தின் பக்கமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய போது தொள்ளாயிரத்தி 50 வருடங்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌவா பணி செய்தார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் உண்மையை சொன்ன நேரத்தில் அவங்கள கூட்டங்கள் இஸ்தக்பர கௌமுனு பெருமை அடித்தார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்பாமல் இருந்த ஒரு விதம் அவர்களை பெருமையாக பலவீனப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிரு பேர் தான், கிட்டத்தட்ட வரலாற்றில 8 பேர் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வருகிறது. 950 வருஷம் பாடுபட்ட நேரத்தில் அவர்களை நம்பினவர்கள், இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான், கிட்டத்தட்ட 8 பேர் தான் என்று சரித்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகவும் அநியாயம் செய்தார்கள். எந்த அளவு அவர்களுக்கு சொல்லுன்னா தீரங்களை அவர்கள் கொடுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாங்க முடியாமல் அவர்களே சொன்னார்கள், யாம்மா, இவர்கள் செய்யும் இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு எவ்வளவு நான் பொறுமையோடு இருந்தும் இனி இயலாத நிலைமை
இவர்களை மொத்தமாக நீ அழித்து விடுவாயாக. எந்த காவிரை இந்த உலகத்திலே வைத்து விடாதே என்பதாக சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் சத்தியதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகலெல்லாம் கற்களினால் எரிந்து அவர்களை நோவினை செய்வார்கள். கல்லால் எரிந்து அவர்களை மூடிக் கொள்ளும் அளவுக்கு கற்களால் அவர்கள் எறிவார்கள், அடிப்பார்கள். இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த கற்களை விலக்கி அவர்களுக்கு மருந்து செய்வார்கள். இதுதான் சகோதரர்களே, இவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெருமை அடித்தார்கள். அவர்களிலே ஹாம் என்றும் அவர்களிலே ஒரு முக்கியமான சில பேர்கள், அதாவது வவுக் என்று, நசீர் என்று, எகூஸ் என்று மூன்று பேர்கள் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். இவர்களை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இவர்கள்தான் கடவுள் என்று சிலைகளை அமைத்து வணக்கம் புரிந்து வந்தவர்கள். இவர்கள் மூன்று வரையும் அவர்கள் அந்த அளவு வணங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு செல்லியும் கூட இவர்கள் கேட்கவில்லை சகோதரர்களே. இவர்கள் அதனை மறுத்துக்கொண்டே வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் மிகவும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். இவர்கள் செய்த அத்தனை அநியாயத்தையும் பார்த்து அவர்கள் ஒரு நாளும் பதுவா செய்யவில்லை, பொறுமையோடு இருந்தார்கள். நாளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், மறுநாள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று இவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் விடுவதாக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்ட காரணத்தினால் ஒரு நாள் அதிலுள்ள ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தலையிலே பலத்தை ஓங்கி அடித்து விட்டார். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் காயம் ஏற்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறந்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் தான் அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். யா அல்லாஹ், இவர்கள் நான் எவ்வளவுதான் பொறுமையோடு இருந்தும், நான் எவ்வளவுதான் இரவு பகலாக இவர்கள் அழைத்தும் இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யா அல்லாஹ், இவர்களை நீ மொத்தமாக அழித்து விடியா அல்லாஹ் என்பதாக அவர்களை அல்லாஹ்வுடன் கெஞ்சினார்கள். சகோதரர்களே, அநியாயக்காரர்களுடைய அநியாயம் தொடர்ந்து நிலையாக நிற்பது கிடையாது. அவர்களுடைய அத்தனை அநியாயங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கும் போது அதுக்கு கிட்ட நெருங்க அவர்களால் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை நாசமாக்கி விடுவார். நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க 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 இவர்களை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். சகோதரர்களே, இந்த காலத்திலேயும் தான், அது எந்த காலத்திலேயும் தான் சகோதரர்களை, இந்த இஸ்லாத்தை எதிர்க்கின்ற கூட்டம் அவர்கள் வருவார்கள். சகோதரர்களே, நாங்கள் அவர்களை கணக்கெடுக்க கூடாது. நாங்கள் அவ்வாறு அநியாயம் செய்யும் போதோ அவர்கள் அன்றைய நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினார்களோ, பொறுமையுடனும் அல்லாஹ்வை நெருங்கி துஆ பிரார்த்தனையுடன் வெற்றி அடைந்தார்களோ, இதே போன்றுதான் நாங்களும் அவ்வாறு மாற வேண்டும். சகோதரர்களே, இப்போது அல்லாஹ் இவர்களை அழிப்பதற்கு இது விரிவான சம்பவம். சகோதரர்களே, சுருக்கமாக செல்ல வேண்டியிருப்பதனால், அரை மணிச்சாலத்துக்குள் அத்தனை சம்பத்தை முடக்க வேண்டியிருப்பதனால், இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் இதனை சுருக்கமாக்கி சொல்கிறோம். விரிவான சம்பவம் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லுவோம். இப்போது அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். நூஹ், நீங்கள் இப்போது ஒரு கப்பல் ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். அந்த கப்பல் 1980 நீளமும் 990 அகலமும் 3 தட்டுக்கள் கொண்ட கப்பல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே அவர்களை நம்பினவர்களும் பல நாட்களாக பல மாதங்களாக இந்த கப்பலை செய்கிறார்கள். இந்த கப்பலை செய்யும் போது கூட
என்னுடைய கூட்டமே உங்களுக்கு அழிவு வந்துவிடும், நீங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே இவர்கள் யாருமே பரிகாசம் செய்தார்கள், இவர்களுடைய கதையை நம்பவில்லை. மூசாலை சிலாட்ட மூணு தட்டில் இந்த பெரிய கப்பலை அவர்கள் செய்த போதும் அவர் மேலானவர்களே மேல்தட்டிலே அவர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் வேலை செய்தான், அவர்களையும் அவர்களை நம்பின கூட்டங்களும் ஒவ்வொரு பறவையிலிருந்து ஒவ்வொரு சோடுகளை புறக்கி எடுத்தார்கள். நடு கப்பலிலே விசஜந்துகளையும் பறவைகளையும் வைத்தார்கள். கடைசி தட்டிலே மிருகங்களையும் சகோதரர்களே ஆடு மாடு ஒட்டங்கள் போன்ற அந்த மிருகங்களை ஏற்றினார்கள். இதற்கு முதல் இந்த கப்பலை செய்து முடித்ததற்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள், மூகலை சிலமர்களை பரிகாசம் செய்வதற்காக நையாண்டு பண்ணினார்கள், கேவலமாக பேசினார்கள், அல்லாவை திட்டினார்கள், நபியை திட்டினார்கள். சகோதரர்களே இஸ்லாமிய நேயர்கள் இந்த உலகத்தில் திட்டட்டும், எத்தனை நமக்கு ஏசட்டும், இஸ்லாத்திலே சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று கூப்பிடட்டும், நாங்கள் பயப்படக்கூடாது சகோதரர்களே, நாங்கள் அல்லாவை நெருங்க வேண்டும். பெருமன வட்சபிலும் பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலையும் மெசேஜ்களை போடுவதல்ல, நாங்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எத்தனை பம்பர்கள் வரட்டும், எத்தனை படித்தவர்கள் வரட்டும், எத்தனை அரசாங்கம் வரட்டும், சகோதரர்களே அல்லாஹின் நல்லடிய நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோம், படத்தின் பக்கம் நெருங்குவோம். இப்போது இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, மூஹலைசலாமுடைய கப்பலிலே பகலிலே ஏறி அவர்கள் மனம் கழிப்பார்கள், மனம் கழிக்கிறார்களே. ஒரு நாள் ஒருவன் இரவிலே மனம் கழிக்கும் போது வலிக்கு இவர்களுக்கு ஒரு கடி ஒன்று ஏற்பட்டு விட்டது, ஒரு கடி சுரங்கு ஒன்று ஏற்படுகிறது, சொரிய சொரிய எவ்வளவு மந்தி செஞ்சாலும் அந்த கடி போகவில்லை. ஒரு நாள் ஒருவன் இரவிலே மனம் கழிக்கும் போது கப்பலுக்கு விழுகிறான், மனத்துக்குள் அவன் விழுந்து விடுகிறான். இவர்கள் பேர்ந்த மரங்கள், இவர்கள் கழித்த மரங்கள், அந்த மரத்திலே இவர்கள் உடம்பு பட்டவுடன் இரவோட இரவா வீட்டுக்கு வந்து சுத்தம் செய்கின்ற பார்க்கிறான். அங்கே ஆச்சரியம் என்ன, அந்த மலம் பட்டவுடன் இவனுடைய சொறி இவனுடைய கடி இவனுக்கு பிடிச்ச நோய் லேசாகிவிட்டது. இதை மக்களிடம் சொல்லுகிறான். இப்போது என்ன செய்தார்கள், எல்லோரும் ஓடி போகிறார்கள், கடி தாங்க முடியாது, சோதனை ஆரம்பித்து விட்டது. இவர்கள் போய் அவர்கள் பேர்ந்த அந்த மனத்தை எடுத்து அவர்கள் கழித்த அந்த மனத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசினார்கள், நாட்டத்தை சுவைத்தார்கள். உடம்பெல்லாம் பூசினவர்களுடைய வருத்தம் லேசாகிறது சகோதரர்களே, அந்த வருத்தம் லேசான உடனே அவர்கள் கப்பலை சுத்தம் செய்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்றான், எல்லோரும் ஏறுங்கள் என்று கட்டளை இடுகின்றான். சகோதரர்களே அங்கே அல்லாஹு தாலா அங்கு கட்டளையிட்டபடி அங்கே அவர்களை நம்பின அந்த கூட்டத்தாரும் அவர்களும் கப்பலில் ஏறுகின்றார்கள். மேலானவர்களே பெரியவர்களே, அல்லாஹு தாலா எவ்வாறு படிப்பினை காட்டுகின்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்பு மகன் கன்னான், وَنَادَى نُوحٌ ابْنَهُ وَكَانَ فِي مَعْزَلٍ يَا بُنَيَّ ارْكَبْ مَعَنَا وَلَا تَكُنْ مَعَ الْكَافِرِينَ. சூரத்து ஹூதில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாதா நூஹு இப்னஹு வநாதா நூஹு இப்னஹு தன் அன்பு மகன் கன்னானை அழைத்தார்கள், وَكَانَ فِي مَعْزَلٍ يَا بُنَيَّ ارْكَبْ مَعَنَا, மகனே நீங்கள் எங்களுடன் ஏறுங்கள் என்பதாக சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் காவிரிகளுடன் சேர்ந்து விட வேண்டாம் என்று கட்டளை விட்டார்கள். மகன் அதை நம்பவில்லை சகோதரர்களே, மகன் அதனை எதிர்த்தான், அன்பு மகன் கூட வாப்பாவுடைய கட்டளை புரியவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை புரியவில்லை. அவன் என்ன செய்கின்றான், பாப்பாவே நீங்கள் சென்று விடுங்கள், நான் ஒரு உயரமான மலையில் ஏறி நான் என்னுடைய இறுதி முடிவை தப்பித்துக் கொள்ளுவேன்.
அப்போ அந்த நேரத்திலே மழை காற்றோடு காற்றாக மழை பெய்கிறது, வேகமாக மழை பெய்கிறது, நிலத்துக்குள்ளும் தண்ணி வருகிறது, வானத்திலும் தண்ணி வருகிறது. இப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கவலை பெத்த மகன் அங்காள் இருக்கிறான். என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அன்பு மகன் அங்கால் இருக்கிறான், இதுக்கு தெளிவான தீர்ப்புண்டை தார் ரஹ்மானே என்பதாக அவர்கள் அல்லாஹ்வை வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய பொறுமையின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், அவன் உன் குடும்பமே கிடையாது, அவன் கட்ட வழியிலே சென்று விட்டான் என்று அல்லாஹ் கட்டல் எழுகின்றான். மகன் சொல்லுகிறான், நான் உயரமானவரும் மலைக்கு சென்று நான் தப்பித்து விடுவேன். மழை பெய்கிறது சகோதரர்களே, 40 நாள் கிட்டத்தட்ட மழை பெய்கின்றது, இரவும் பகலுமாக மழை பெய்கிறது. அந்த உச்சமான மலையிலே ஏறும் வரைக்கும், உயரமான மலையிலே ஏறும் வரைக்கும் தண்ணீர் மேலோங்கி செல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதி நேரம் வரை அழைத்தார்கள், அல்லாஹ் கட்டளையிட்டான், அவனை நீ அழைக்க வேண்டாம், கண்ணானை விட்டுவிடு. கண்ணா கண்ணுக்கு முன்னால் மடிந்து விடுகிறார்கள். உலகத்தில் அத்தனை காவிர்களும் செத்து மடிந்து விட்டார்கள். அல்லாவை எரித்தவர்கள், அல்லாவை திட்டினவர்கள், நபிக்கு ஏசினவர்கள், அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழித்து விட்டான் சகோதரர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே அவ்வாறு சென்று கௌபாவுக்கு சென்றார்கள். கௌபாவை மூடி படகு சூழல் மலையால் மூடக்குள்ளே சூழல் என்றது அல்லாஹ் ஒரு திரையை போட்டு காப்பாற்றினான். மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் அந்த கௌபாவை 7 விடுத்தம் ரவுண்ட் பண்ணியது, தவாப் செய்தது சகோதரர்களே. அதற்கு பின்னால் ஜபலே ஜூத் என்று செல்லக்கூடிய இடத்திலே அந்த கப்பல் போய் செல்கிறது. மேலானவர்களே, எல்லோரும் அழிந்து விடுகிறார்கள், எல்லோரும் செத்து விடுகின்றார்கள். இப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகலாக இருட்டிலே இருந்தார்கள். அவர்களுக்கு எது பகல் எது இரவு என்று தென்படவில்லை சகோதரர்களே. அன்பாந்த இஸ்லாமிய நேயர்களே, இப்போது அவர்கள் கால் வைக்கிறார்கள், பூமியிலே முதல் காலை வைக்கிறார்கள் சகோதரர்களே. அதுக்கு பின்னால் கண் கூச்சமாக இருக்கிறது, பார்வை சற்று இருட்டில இருந்ததினால் சற்று குழப்பமாக இருந்தது. அதுக்கு பின்னால் பார்வை சரியாகிறது, எல்லா வானத்தையும் மறக்கி, எல்லா மக்களையும் மறக்கி, பறவைகளையும் மறக்கி விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் எந்த ஒரு காவிர்களும் இல்லை, அல்லாவே நம்பினவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். இருந்தாலும் ஷைத்தான் எவரையும் விட்டு வைப்பது கிடையாது. அதுக்கு பின்னால் அவர்களை தூண்டுகின்றான், ஹராத்தின் பக்கம் அடுக்குகின்றான், அவர்களுக்கு அநியாயம் செய்ய முன் வருகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, இப்போதுதான் அல்லாஹ் தஆலா அடுத்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அடுத்த சமுதாயத்திலே சிறுக்கிலும் குஃபியத்திலும் உருவாக ஆரம்பிக்கிறது. நாங்கள் இந்த படிப்பினை என்ன பெற வேண்டும் என்றால், இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்கின்ற நேரத்திலே, நபிக்கு அநியாயம் செய்கின்ற நேரத்திலே நபி முடிந்த அளவு பொறுமையோடு இருந்தார்கள், மக்களின் பொறுமையோடு இருக்க செய்தார்கள். சகோதரர்களே, நம் காலத்திலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பொறுமையை கையாள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமைசாலிகளுடன் நிற்கின்றான். யார் எவ்வளவு அநியாயம் செய்தாலும், யார் எவ்வளவு எங்களை கேவலமாக பேசினாலும், யார் எங்களை எவ்வளவு மோசமாக பேசினாலும், நாங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுகின்ற அத்தனை சம்பவங்களும் என்ன சம்பவம் சுருக்கம் என்னவென்றால், நபிமார்கள் ஹக்கை சொல்லும் போது இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் புறாமைப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழுகின்றார்கள் அதனை புறாமைப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் வியாபாரத்திலே மூழ்கியிருப்பார்கள் இதை கண்டு அவர்கள் புறாமைப்படுவார்கள். யாரெல்லாம் புறாமைப்படுகிறார்களோ அவர்கள் அநியாயம் செய்ய வருவார்கள், அவர்கள் பல விதத்தில் நம்மளை கேவலப்படுத்துவார்கள், பல விதத்தில் நம்மளை அடிமையாக்க முயன்றுவார்கள். எனவே நாங்கள் அந்த நேரத்திலேயும் நாங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையோடு இன்றி அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதைப் போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதைப்
போல, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போல, சாலி அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போல, அஸ்ஹாபுல் ஹுதூத் வாசிகளுடைய அந்த பெரியவர்கள் கேட்டதை போல நாங்களும் அல்லாஹ்வுடன் நெருங்குவோம் சார்களே. இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெண்களும் ஆண்களும் துஆக்கள் ஈடுபட வேண்டும். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறேன், இதைத்தான் அடிக்கடி பயன் கூறுகின்றேன். ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லிவிட்டு படிப்பினை என்ன என்பதை உங்களுக்கு சுருக்கமாக்கி சொல்கிறேன். வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். உண்மை நம்ம எப்போதும் வெல்லும், பொய் எப்போதும் அழிந்துவிடும். எப்போதும் பாத்தில் அழிந்துவிடும், உண்மை நிச்சயமாக உயர்ந்துவிடும். எனவே இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே. பழைய காலத்தில் சம்பவங்கள் அத்தனையும் பார்த்த நேரத்தில் நாம் முஸ்லிம்கள் நாங்கள் பின்தளரக்கூடாது. எத்தனை சோதனைகள் வரட்டும், எத்தனை நோய்கள் வரட்டும், எத்தனை வறுமைகள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடைவோம். எல்லோரும் இஸ்லாத்தின் கொடிகளை நாங்கள் கடைபிடிப்போம் சகோதரர்களே. முஸ்லிம்களே, அல்லாஹ்வை நம்பினவர்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நெருங்குங்கள், படுத்தவன் பக்கம் தொழுங்கள், படுத்தவனும் கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். வல்ல நாளும் இன்ஷா அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பான. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நேரான வழியை தந்தல்வானாக. அல்லாஹ் நிச்சயமாக என்னை உங்களையும் தொழுந்து கொள்வானாக. இந்த நாட்டிலே மூன்று மதங்களும் நல்ல சந்தோஷமாக வாழ வைப்பனாக, ஒற்றுமையாக வாழ வைப்பனாக, எந்த ஒரு மத பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் மத சுதந்திரத்தோடு வாழ வைப்பனாக. இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி அல்லாஹ் உண்டாக்கி வைப்பனாக. இந்த நாட்டிலே அல்லாஹ்வின் தலைமைத்துவத்தின் கீழ் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கான பாடுபட அல்லாஹ் எங்களின் பங்காளிகளாக ஆக்கி வைப்பானாக. அடுத்த முறை இன்ஷாலா அடுத்த ஒரு நபியுடைய சரித்திரத்தில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களது விடைபெறுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவும் தெளிவும் கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள் பதுலை ஃபஹ்மியா அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். இன்றைய தினத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம் ஏன் அளிக்கப்பட்டது, அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பது குறித்து நாங்கள் உங்களுக்கு தெளிவினை தந்திருந்தோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கிச் சென்ற ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று பேசப்பட்ட விடயங்களில் சந்தேகங்கள் அல்லது மேலதிக விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், அல்லது மார்க்க ரீதியிலான உங்களது சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள விரும்பினால், ஹசரத் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான், 077 285 80 70 என்பது அவருடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவரிடம் மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்தளவில் அறிவும் தெளிவும் பகுதியினை நிறைவு செய்து கொள்கின்றோம்.